ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்றைக்கி வீடியோவில் மிச்சமான சப்பாத்தியை வச்சு ரொம்ப ரொம்ப சுவையான சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி. அதுவும் சட்டுன்னு சுலபமாக வெறும் 5 நிமிஷத்தில் கொஞ்சம் புதுமையான சுவையில் ஈஸியாக எப்படி செய்யறாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் நைட்டு சுட்ட சப்பாத்தியில் ஒரு 4 சப்பாத்தி மீதமாக எடுத்து, அது கொஞ்சம் ஹார்டாக தாங்க இருக்குது, அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் மிக்சர் ஜாருக்கு புட்டு போட்டுக்கலாம். மிக்சர் ஜாரில் இந்த 4 சப்பாத்தியுமே சின்ன சின்னதாக புட்டு போட்டுங்க. அப்போ தான் உடனே சட்டுன்னு அரைபடும். கொஞ்சம் பெருசாக இல்லாமல் இது மாதிரி சின்ன சின்னதாக புட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இது ஒரு 2-3 பல்ஸ் மூடு விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், 2-3 பல்ஸ் மூடிலே அரைபட்டு கொஞ்சம் ரவை பதத்துக்கு கிடச்சிருக்கு. இது மாதிரி அரைபட்டா போதும். இப்போ இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடித்த வெல்லம், 100 கிராம் அளவு பொடித்த வெல்லம் சேர்க்குறேன். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வெல்லத்தில் செய்கிறப்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ வெல்லம் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், வெல்லம் சேர்த்து நல்லா அரைபட்டிருக்கு. இப்போ அரைச்ச மிக்சிங்கை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது மாதிரி ஒரு பவுலில் மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இப்போ இதோட வாசனைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து, சூடானதும் பொடியாக கட் பண்ண முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்து நெய்யில் லைட்டாக செவர வறுத்துக்கலாம். இது மாதிரி பொடியாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்தும் வறுக்கலாம், இல்லை முழுசாக கூட சேர்த்து வறுக்கலாம். இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வறுத்திங்கன்னா சாப்பிட பார்த்து அங்கங்கே கடிபடும், நல்லா சுவையாக இருக்கும். இப்போ முந்திரி பருப்பு லைட்டாக செவந்ததும் இதோட துருவன தேங்காய் ஒரு 1/4 கப் அளவு சேர்க்குறேன். தேங்காவையும் நெய்யில் சேர்த்து வறுத்துக்கலாம். தேங்காவில் இருக்க ஈரம் பூரா வற்றி கொஞ்சம் ட்ரை ஆகணும். தேங்காய் நெய்யில் வறுத்துட்டு சேர்க்குறப்ப நல்ல சுவையாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், தேங்காவும் வறுபட்டு நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிடுத்து. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி எல்லாத்தையுமே மாற்றிடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக நெய், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்து செய்கிறதுனால நல்லா சுவையாக இருக்கும். இப்போ சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கையால் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்ததும் இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டிக்கலாம். உங்களுக்கு வேணுன்ற சைஸில் சின்னதாக லட்டு போல் உருட்டி பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணலாங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக நல்ல சுவையான லட்டு ரெடி. மீதமான சப்பாத்தியை வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி ஹெல்த்தியான மாலை நேர உணவாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சாஃப்டாக சாப்பிடவே ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.